ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்னிஸ் இன்ஸ்டி. இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரே ஆண்டில் வெளிவந்த 100 நாட்களுக்கு மேலோடிய ஒரே நடிகரின் 5 திரைப்படங்கள் என்னன்றது தான் பார்க்கணும். இன்றைக்கி நாங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகிறோம். இந்த நடிகர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சத்யராஜ் தாங்க. இவர் 1987 ஒரு கலக்கியிருப்பார்னு சொல்லலாம். இவரோட முதல் திரைப்படம் என்னன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து பிரபு சத்யராஜ் இணைந்து நடித்த திரைப்படம் சின்ன தம்பி பெரிய தம்பி என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு அபூர்வமான வெற்றி ஒன்று, வெற்றி பெற்ற திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்னன்னா, சத்யராஜ் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் ஜல்லிக்கட்டு என்ற திரைப்படம். இந்த திரைப்படமும் ஒரு அபூர்வமான ஒரு வெற்றியை தந்துச்சு சத்யராஜுக்கு. அடுத்து வந்து திரைப்படம் என்னன்னு பார்த்தோம்னா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற திரைப்படம். இந்த திரைப்படமும் இவரோட போலீஸ் நடிப்பில் கலக்கியிருப்பான்னு சொல்லலாம். அந்த அளவு இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். ரைட், அதோட அவர் நிறுத்திக்கலைங்க. அடுத்து திரும்ப கைவிச்சார் ஒரு படம், மக்கள் என் பக்கம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து சத்யராஜை வந்து மிகவும் ரசிகர்கள் வந்து பட்டாளமே ஒன்று சேர்த்த ஒரு திரைப்படம்னா மக்கள் என் பக்கம் என்ற திரைப்படம். அந்த அளவு இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் என்று எல்லாமே வெறும் சூப்பராகவே இருக்குங்க. அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தோம்னா, பூவிழி வாசலிலே என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் கிட்ட திரைப்படம். அதாவது ஒரே ஆண்டில் இந்த 5 திரைப்படமும் சத்யராஜுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுத்த திரைப்படம்.